ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் 2 ரூபாய்க்கு எப்படி சாப்பிட்றதுன்னு இன்றைக்கி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெங்களூர் டு டெல்லி போனப்போ நாங்கள் லான்ச்சிங் ஏரியாவை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோங்கிற எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டு கெம்பகவுடா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் அங்கே சிலையை பார்த்தீங்களா, கெம்பகவுடாவோட சிலை, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே நம்மளுக்கு பெங்களூர் ஏர்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம். அந்த செலை வந்த உடனே என்ட்ரன்ஸில் ஏதாவது ஐடி கார்டு காமிச்சிட்டு நம்ம உள்ளார வந்தோடனே பாருங்கள், அங்கே சில ஷாப்புங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே டிக்கெட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் செக்கிங் ஏரியா வரும். செக்கிங் ஏரியாவில் நம்ம போய் செக்கிங் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் செக்கிங்க்கு போடணும். அங்கே போட்டிங்கன்னா செக் பண்ணி வந்துடும். அங்கே லக்கேஜ் செக் பண்ணுற இடத்துல நம்ம கொண்டு போகிற லக்கேஜில் சிசரோ இல்லை நைஃபோ இருக்கக்கூடாதுங்க, அது இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துடுவாங்க. அடுத்து நம்ம இப்போ போகிறது லான்ச் ஏரியாங்க. அங்கே வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். சில ஏர்போர்ட்டில் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சில ஏர்போர்ட்டில் 1 நைட் கூட விடுவாங்கங்க. அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் என்னென்னா, உங்கள் கிட்டே கிரெடிட் கார்டு இல்லைனா விசா கார்டு இல்லை ரூபி கார்டு இல்லைனா ப்ரீமியம் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது சில பேங்க்குடைய கார்டுங்க மட்டும்தான் அங்கே அக்செப்ட் ஆகும். அதை நீங்கள் காமிச்சிட்டு அங்கே போய் 2 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா அங்கே பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் தேட்ரு எஃபெக்டில் பாருங்கள் சினிமா பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் நீங்கள் ஏதாவது மீட்டிங் பர்சனலாக அட்டன் பண்ணோம் ஆஃபீஸ் மீட்டிங்கு அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு சின்ன ரூமில் நீங்கள் போய் ஃப்ரீயாக மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சில்ட்ரன்ஸோடு வச்சுட்டு நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே ஆட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணுங்க. அதுக்கு அடுத்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை டின்னர் சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் அங்கே இந்த சைடு பாருங்கள், அங்கே 24 ஹவர்ஸும் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் எது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நம்மளுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கொண்ட டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அது சாப்பிட்டுக்கலாம். ஒரு கார்டுக்கு ஒருத்தங்க தாங்க அதில் என்ட்ரி கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் நிறைய கார்டு வச்சுருந்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் போய் காமிச்சிடலாம். 2 கார்டு இருந்துச்சுன்னா 2 பேர் அட்டன் பண்ணலாம், இல்லைனா 3 கார்டு இருந்துச்சுன்னா 3 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கார்டுக்கு ஒருத்தங்கள தாங்க விடுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுற டைமிங்கை வந்து சேஞ்ச் ஆகுங்க. சில ஏர்போர்ட்டில் 2 ஹவர்ஸ் விடுவாங்க, சில ஏர்போர்ட்டில் 4 ஹவர்ஸ் விடுவாங்க, அது மட்டும் இல்லை சில ஏர்போர்ட்டில் 1 நைட் கூட ஸ்டே பண்ண விடுவாங்க. அங்கே ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடுங்க, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நாமளே வந்து பஃபே சிஸ்டமில் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள் நான் எங்கள் பிளேட்டெல்லாம் பாருங்கள், ஜூஸும் எல்லாம் ஃப்ரீ தாங்க, எந்த ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். 3 மாதத்தில் 2 டைம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதாவது 1 வருஷத்துக்கு 6 டைம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃப்ளைட்டுக்கு என்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ளைட்டுக்குள்ளார பாருங்கள் நம்ம உட்காந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சீட் பிளேட்டெல்லாம் போட்டுட்டு எமர்ஜென்சி டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு பாருங்கள். ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள்
சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கட்டும் இருக்கு இல்லையா பேக்கில், அதில் வந்து பிஸ்கட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் டெல்லியில் லேண்ட் ஆனதுங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.